மக்களின் சேனல் கரண் டிவி. இளையராஜானா கமலுக்கு உயிர், கமல்னா ராஜாவுக்கு அவ்வளோ பிரியம். இசைஞானியும் கலைஞானியும் ரொம்ப காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுக்கு காரணம், ரெண்டு பேருக்குமே உலக இசை தொடங்கி உள்ளூர் விஷயங்கள் வரை அலசி பேசுகிற அளவுக்கு செம வேவ்லென்த். பல வருஷங்களுக்கு முன்னாலேயே கமலை அரசியலுக்கு வர சொல்லி தூண்டினதே இளையராஜா தான். இந்த ரகசியத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் கமலே வெளிப்படையாக உடைச்சாரு. அதுக்கு ராஜா, நான் எப்போவோ சொன்னேன், அவர் இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு கவுண்டர் கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, இன்னைக்கு திடீர்னு இளையராஜாவை அவரோட இசைக்கூடத்துக்கு போய் சந்திச்சிருக்காரு கமல். ரிசப்ஷனுக்கு வந்து நின்று கமலை வரவேற்றாரு ராஜா. எதுக்கு இந்த திடீர் சந்திப்புன்னு நெருங்கின வட்டாரத்தில் விசாரித்தோம். சன் டிவிக்காக இளையராஜா ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாரு. அந்த ப்ரோக்ராமில் ஸ்பெஷல் கெஸ்டாக கமல் கலந்துக்கிறாரு. அதோட ஒரு பாடலையும் பாட போகிறாரு. இது பற்றி பேசுறதுக்காக தான் இந்த சந்திப்புன்னு சொல்கிறாங்க. கூடவே இன்னொரு நியூஸ், இளையராஜா இப்போது இசையமைச்சிட்டு இருக்கிற புது படத்தில் மாஸ்டர் பீஸாக ஒரு பாட்டு அமையுது. அந்த பாட்டை கமல் தான் பாடணும்னு ராஜா விருப்பப்பட்டாராம். அதுக்காகவும் தான் இப்போ பேசியிருப்பாங்கன்னு தகவல். ராஜாவோட விரலும் கமலோட குரலும் சேர்ந்து தரப்போகிற அந்த ட்ரீட் செம மேஜிக்காக இருக்க போகுதுன்றது மட்டும் நிஜம். மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.